சென்னையில் சித்திர இயக்கியா இலவச ஓவிய பயிற்சி வகுப்பு மையம். சென்னை உள்ளகரம் மங்கள மணிசங்கரின் இல்லத்தில் சித்திர யக்ஞா என்ற இலவச ஓவிய பயிற்சி வகுப்பை ஹரிகரபுர மகாசுவாமிகள் துவக்கி வைத்தார். ராதே கிருஷ்ணா சச்சங்கம் குருஜி கோபாலவல்லி தாசரும் பரதநாட்டிய கலைஞர் சஞ்சுக்தா சங்கரும் சிறப்புரையாற்றினார்கள். சித்திர யக்ஞா திட்டம் என்பது குழந்தைகளுக்கு நமது தெய்வீகமான ஓவியக் கலையை பழமை மாறாது எடுத்துச் செல்வதாகும். ஹரிகரபுர மகாசுவாமிகள் பேசுகையில், இந்த ஓவியக்கலை என்பது லௌகீகம் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது. இந்த ஓவியக்கலை தேவர்களின் ரிஷி முனிவர்களின் தெய்வீக சொரூபத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இப்பேற்பட்ட இந்த உன்னதமான கலையை பாதுகாத்து மேலும் போற்றி வளர்ப்பது நம் எல்லோருடைய முதல் கடமையாக இருக்கிறது என்றார். எப்போதும் நல்ல காரியங்களை ஆர்வமுடன் செய்யும் திரு தியாகராஜன், இந்த ஓவியக் கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு சித்திர யக்ஞா என்ற திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார். குருஜி கோபாலவல்லிதாசர் கூறுகையில், அன்றைய குகைகளில் வரைந்திருப்பது ஓவியங்களில் முன்மாதிரியாக திகழ்கிறது. அன்றைய காலங்களில் கோலங்களை பார்த்தே பெண்ணின் பொறுமையையும் கலை ஆர்வத்தையும் தீர்மானித்து பெண்களை மனமுடித்தனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் அனிருத்தின் உஷாவின் திருமணத்திற்கு சித்திரலேகா என்ற மந்திரி மகளின் ஓவிய பங்கு இன்றைய மார்பின் கலைக்கு விட்டது என்றார். இன்று அனைத்து கலையிலும் மேலை நாட்டு கலாச்சாரத்தின் ஆதிக்கம் இருப்பதாகவும் கலை மரபுகளை தொடர்ந்து மீறுவதாகவும் தெரிவித்தார். இதற்கு தீர்வாக இளைஞர்கள் கலைப்பணியில் களமிறங்குவது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்தினார். சம்யுக்தா சங்கர் பேசுகையில், லலித கலைகளில் ஓவியமும் பரதமும் இருப்பதாகவும் பரதநாட்டிய கலைக்கு ஆதாரமாக ஓவியக்கலை திகழ்வதாகவும் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மனின் கலை ஆர்வம் இம்மண்ணில் கலைக்கு புரட்சி வித்திட்டதாகவும் கூறினார். ஐயனார் என்ற கல்தச்சரின் சிற்பங்களில் மெய்மறந்த பல்லவர் அவரை ஊக்குவித்து அவரது சிற்ப நயத்தை பறைசாற்றிய இடமாக இன்றைய மாமல்லபுரம் கற்கோவில் திகழ்கிறது. கல்தச்சர் ஐயனார் முதலில் ஓவியமாக தன் தூரிகையில் தீட்டி அதனை ஆதாரமாக கொண்டு அச்சிற்பங்களை செதுக்கியதாக சான்றுகள் உள்ளன. அவரது மகள் நடனமங்கை சிவகாமியின் நடனங்களை சிற்பமாக செதுக்கியது ஓவியக்கலையின் நடனக்கலையின் சங்கமமாக திகழ்வதாகவும் பகவான் கிருஷ்ணரின் வண்ணமிகு ராசலீலை இன்றளவும் ஆடல் கலை வடிவமைப்புக்கு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் தெரிவித்தார்.